தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/4/2024 புதன்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 8:39 வரை, பிறகு ஆயில்யம். இன்றைக்கு ராமநவமி. ராமபிரான் இருக்கின்ற ஆலயங்கள், சீதா பிராட்டி இருக்கின்ற ஆலயங்கள், பெருமாள் கோயில்கள், அனுமன் கோயிலெல்லாம் இன்று மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். காரைக்குடிக்கு அருகிலே வாசூரக்குடி என்ற ஒரு அற்புதமான ஊர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் சிவ ஆஞ்சநேயர் கோவில். அந்த கோயிலே இந்த ராமநவமி விழா என்னுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. பொதுவாகவே இந்த ராமநவமியை கொண்டாடுகிற பொழுது நாம் அனுமனை குறிப்பாக வழிபட வேண்டும். அனுமனுக்கென்று ஒரு பாடல் உண்டு. மூலம் அவருக்கு வந்து நட்சத்திரம். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதையுன் ஆயுதமாம், ஆழக்கடலை கடப்பதற்கு அரைநொடி போதும் என்பார்கள். வாழ துடிக்கும் மாந்தர்களின் வருங்காலத்தை கணிப்பவனே, கால நேரம் பாராமல் கண்ணீர் துடைப்பாய் அனுமானேன்னு ஒரு பாட்டு. கால நேரம் பார்க்காமல் பறந்து வந்து உதவுகிற ஆற்றல் அனுமனுக்கு உண்டு. ஆகையினாலே இதுபோன்ற புதன்கிழமையும் ராமநவமியும் சேருகின்ற இந்த நாளிலே அனுமன் வழிபாடு, ராமபிரான் சீதா பிராட்டி வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும். வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதை துள்ளி ஓடுகின்ற ஆற்றல் இந்த ராமபிரான் அருளுக்கு உண்டு. எனவே ராமநவமியை கொண்டாடுங்கள். ராமஜெயம் அது ராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம் என்பார் கவியரசு கண்ணதாசன். அந்த அடிப்படையில் இன்று ராமஜெயம் சொல்லுங்கள், சேமத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். இனி இந்திய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேர்களே, உங்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பார்கள், நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கப் போகின்றது. வருமானம் போதுமானதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை விட்டுவிட்டு புதிய இடங்கள் வாங்கும் சிந்தனையிலும் சிலர் மேற்கொள்வார்கள். 5 கேதி இருப்பதால் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகலாம். உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. மிதுனராசி நேர்களே, மூட்டு வலி, முழங்கால் வலி போன்ற வலிகளை ஏற்படக்கூடிய நாள். அதாவது உடல் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அதே நேரத்திலே 11 இடத்திலே குரு இருக்கின்றார். 7 திவதி 11 இருப்பதாலே வாழ்க்கை துணை வழியே வருமானம் உண்டு. வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலையில்லை என்று நினைத்திருந்தால் இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வருவதற்கான வழியும் உண்டு. இன்று அனுமனை வழிபடுவது உகந்தது. கடகராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். கவலைகள் தீர புது வழிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அதே நேரத்தில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்கள் கைகளிலே புரளப் போகிறது. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பார்வை 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் ஈடேறும் இனிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களை, உங்களுக்கெல்லாம் வெளியுலக தொடர்பு விரிவடைகின்ற நாள். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாகவே முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மறைந்த ராகுவால் நிறைந்து தனலாபம் உண்டு. புதனும் மறைந்திருப்பது யோகம்தான். மாமன் மைத்திரன் வழியே ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். இறை வழிபாட்டால் இனிமை சேரும். எப்படியும் இந்த காரியத்தை முடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்பீர்கள். அது முடித்து விடலாம். சமூகத்தில் பெரிய மனிதர்களை சந்திப்பால் சில பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள முன் வருவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்லவர்களை சந்தித்து நலம் காணும் நாள். குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும், குதூகலம் கூடும். அதே நேரம் வரன்கள் வாயில் தேடி வரலாம். பல நாட்களாக குழந்தைகளின் கல்யாணத்தை பேசி பேசி விட்டு போகிறதே, எப்பொழுதுதான் வீட்டிலே மங்கள ஓசை கேட்கும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் இல்லம் தேடி வரப்போகின்றது. வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும். முகஸ்துதிக்காக பழகிய நண்பர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்வீர்கள். சூரியபலம் 7 இருப்பதால் காரியங்கள் சிறப்பாக முடிவடையும். விருச்சிகராசி நேயர்களே, நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வருமானம் உயரும். குரு பார்வை 2 பதிவதால் தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. இன்று ராமநவமி என்பதனாலே அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமும் ராமன் சீதை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமும் நல்ல வாய்ப்புகளையெல்லாம் இல்லத்தில் வரவழைத்துக் கொள்ள இயலும். இந்த நாள் யோகமான நாள். தனுசுராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். வழிபாட்டு மூலமே வளர்ச்சியை கூட்டிக்கொள்ள வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். மனிதநலத்தை மறுகணம் செய்ய முடியாது. முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகலாம். கடன் சுமை கூடும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். கவனம் தேவை.
மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் ஏழில் இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக முடிவடையும், எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். பழைய வேலைகளை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு செல்லலாமா, அதன் மூலமாக ஒழிப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இந்த புத்தாண்டில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. குறிப்பாக இன்று ராமநவமி என்பதனாலே இன்று ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று வழிபட்டு வாருங்கள். பெருமாள் வழிபாடு இன்று உங்களுக்கு பெருமைகளை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளையும் கொடுக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு திருப்திகரமாக கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வ வளம் பெருக அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். அதே நேரம் ராமநவமி என்பதனாலே ராமபிரான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. உங்கள் ராசியிலேயே புதன் சுக்கரன் இருப்பதால் புத சுக்கர யோகம் உண்டு. நினைத்ததை காட்டிலும் கூடுதலாக தொழிலே லாபம் கிடைக்கும். சமயோஜித புத்தியாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. திரும்பிச் சென்ற வரன்கள் கூட மீண்டும் வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.